the apocalypse. வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வர மாதிரி நீங்களும் செம்மையாக ஸ்னைப் பண்ணுமா? சிம்பிளுங்க. என் பேர் கார்த்திக், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹல்க் ஸ்மாஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹவு டு சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் அதே தாங்க, எப்படி செம்மையாக ஸ்னைப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் யூஸ் பண்ணுறேன் Karthig 50 வித் கன்ஸ் வித் அட்டாச்மெண்ட்ஸ். பர்க் செலெக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ங்க. அஜயில் எதுக்குன்னா, ஸ்பின் பண்ணி முடித்த உடனே நம்மளோட எய்ம் டைமை ரெடியூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக ஹார்ட் வயர்டு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ட்ரிப் மைண்டில் சாகாமல் இருக்க தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். கடைசியாக நான் யூஸ் பண்ணுற பர்க் டெத் சைலன்ஸ். ட்ரைனிங் மோடில் இருக்கோம். இங்கே தான் நம்ம டிப் நம்பர் 1 லீத்தல் ஜோன் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எனிமியோட எந்த பார்ட் ஆஃப் பாடியில் நம்ம சுட்டால் அவங்களோட ஹெல்த் பாயிண்ட் சீக்கிரம் குறையும் அப்படிங்கிறது தான் லீத்தல் ஜோன். ஸோ இந்த ட்ரைனிங் மோடில் இருக்கிற பாட்டை வச்சு நம்ம எந்தெந்த கண்ணுக்கு எந்தெந்த பாடி பார்ட்டில் சுட்டால் எவ்வளோ டேமேஜ்னு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இந்த Karthig 50 வச்சு வெயிஸ்ட்டுக்கு மேலே சுட்டோம்னா ஒரே ஷாட்டில் கில் பண்ணலாம். லாங் ரேஞ்சில் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுலேயும் கிட்டத்தட்ட இதே ரிசல்ட் தான். இடுப்புக்கு மேலே சுட்டால் ஒரே ஷாட்டில் கில் பண்ணலாம். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, எப்பயுமே உங்கள் எனிமியோட வெயிஸ்ட்டுக்கு மேலே சுடணும். டிப் நம்பர் 2 என்னென்னா மூமெண்ட். இப்போ இந்த ரெண்டு டைப் ஆஃப் மூமெண்ட்டை பாருங்கள். இது நம்பர் 1, இது நம்பர் 2. இதில் ஃபர்ஸ்ட் 1 இருக்கிறவனை எய்ம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஸ்லைட் பண்ணும்போது நம்மளோட ஸ்பீட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஜம்ப் பண்ணும்போது எனிமிக்கு நம்ம எய்ம் பண்ண கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் ஸ்லைடிங் இஸ் பெட்டர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேமில் ஸ்லைட்ஸ், ஜம்ப்ஸ் அண்ட் ஜிக்ஸாக் மூமெண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிப் நம்பர் 3, கிராஸ் ஆர் பிளேஸ்மெண்ட். நம்மளால் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஏற்கனவே ஸ்கோப் போட்டு வச்சுக்கிட்டு எனிமியை பார்த்ததுக்கப்புறமா அதை நவுத்தி ஃபயர் பட்டன் ரிலீஸ் பண்ணுறது. அதுக்கு ரொம்பவே டைம் ஆகிறதுனால ஈஸியாக எனிமி உங்களை கில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே எனிமி எங்கே வர போகிறானோ அந்த இடத்துல கிராஸ் ஆரை ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபயர் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எப்போவுமே கிராஸ் ஆரை கீழே பார்த்த மாதிரியோ இல்லை மேலே பார்த்த மாதிரியோ வச்சுட்டு ஓடக்கூடாது. எப்பயுமே கிராஸ் ஆரை சென்டராக இருக்கிற மாதிரியே வச்சு ஓடணும். அப்போ தான் உங்களோட எய்ம் டைமை ரெடியூஸ் பண்ண முடியும். கடைசியாக ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான டிப் இருக்குது, அது என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. கேம் பிளே என்ஜாய் பண்ணுங்கள். Chances, I don't care if I am dancing brighter. Yeah, 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 homeboy, I'm telling you. Just positions.
baby, you won't give me too much chances. I don't care, I'm fine, I'm dancing brighter. Yeah, yeah, you're humble, I'm telling you.